பட்டனும் காஜாவும் போல கணவன் மனைவியை இணக்கமாக்கும் இல்லற டிப்ஸ் இது. பட்டன் ரெண்டு பக்க சட்ட துணிய ஜாயின் பண்ணும் ஜாயினிங் பாயிண்டா ஜங்ஷனா இருக்கு. தொடர்ச்சியா எல்லா பட்டனும் போடப்பட்டு இருந்தா எந்த வித்தியாசமும் தெரியாம நீட்டா கச்சிதமா இருக்கும். காஜா இருந்தும் பட்டன் இல்லைன்னா கேப் ஆயிடும், பட்டன் இருந்தும் காஜா இல்லைனாலும் கேப் ஆயிடும். இங்க பட்டனா காஜாவாங்கிறது கேள்வி இல்ல, ரெண்டுல ஒன்னு போனாலும் கேப் கேப் தான். இந்த பட்டனும் காஜாவும் மாதிரிதான், மனைவியும் கணவனும் ரெண்டுல ஒன்னு உருப்படியா இல்லாட்டி தகவல் தொடர்பு இடைவெளியால இடைவேளை விட்டு இடையூறும் ஆயிடுது. மனைவி பட்டனுக்கும் கணவன் காஜாவுக்கும் ஒத்து போலேனா சட்டை போட முடியாது, சண்டை தான் போடணும். மனைவிங்கிற ஸ்பீக்கர் பட்டன் பேசுறது கணவன் ரிசீவர் பட்டன் ஹோல்ல போகணும். ஆனா இந்த காஜாங்கிற பட்டன் ஹோல் ஒரே மாதிரி அமையறது கிடையாது, மூன்று ரகமான காஜா இருக்கு. இதுல முதல் ரகம் பட்டனுக்கு தகுந்த மாதிரியே பட்டன் ஹோல் சைஸ் இருக்கும். இங்க வந்து இவங்க பேசுறது இவங்களுக்கு புரியும், அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியும், ஓரளவுக்கு சண்டைகள் வந்து கம்மியா இருக்கும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். ரெண்டாவது ரகம் பட்டனை விட காஜாவோட சைஸ் சின்னதா இருந்தாலும் பட்டன் உள்ள போகாது. அது மாதிரி மனைவி பேசுற வார்த்தைகளை எப்பவுமே காது கொடுத்தே கேட்காததுனால காஜாவோட சைஸ் சின்னதா இருக்க மாதிரி இவங்க காதோட சைஸ் சின்னதா தான் இருக்கும். அந்த சின்ன காஜா காதுக்குள்ள மனைவியோட பெரிய பட்டன் தாட்ஸ உள்ள திணிக்கணும்னு நினைக்கிறப்ப முட்டி மோதி அழுத்தி அழுத்தமாகி வாழ்க்கை திணறிடுது. இந்த ரகத்துல செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி செலக்டிவ் டெஃப்னஸ் வந்து இருக்கும், மனைவி பேசுறது மட்டும் காதல ஏறவே ஏறாது. இந்த ரகத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும், கம்யூனிகேஷன் கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. இந்த காஜா ரகத்துல ஒவ்வொரு நாளும் படாத பாடுதான். இன்னொரு ரகம் இருக்கு, பட்டன் சைஸ விட காஜா வந்து ரொம்ப பெரிய சைஸா இருந்தாலும் பட்டன் நிக்காது. அது மாதிரி மனைவியோட கத்துறத கேட்டு கேட்டு காஜா கிழிந்து தொங்குற மாதிரி இவங்க காதும் கிழிஞ்சு தொங்கி போயிருக்கும். இதுக்குள்ள மனைவி பேசுறது எதுவும் இவங்க காதுக்குள்ள போனாலும் பட்டன் நிக்காம கலண்டு வெளியில வர மாதிரி கலண்டு வெளியில வந்துரும். இப்படி காஜாக்கள் பலவிதமா இருக்கிறதுனால ஒரே மாதிரி பேசினா எல்லாருக்கும் புரியறது கிடையாது. அதனால மனைவிமார்களுக்கு உங்களுக்கு கிடைத்த காஜா எந்த ரகம் என்று உணர்ந்து காஜாவின் அளவு தன்மை நீளம் உயரம் அறிந்து செயல்படும் தெய்வீக ஞானங்கள் இன்றிலிருந்து உண்டாகட்டும். காதுகள் கேட்க உண்டாக்கப்பட்டவை, அது கிழிஞ்சும் தொங்கக்கூடாது, கேட்டு போட்டும் மூடக்கூடாது. கடவுளோட காதுகள் நீதிமான்களோட கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது போல கணவன்மார்களின் காதுகள் மனைவியின் கூப்பிடுதலுக்கு கரெக்டான அளவு திறந்திருக்கும் போது பட்டனும் காஜாவும் போல இணைந்திருக்கும், கம்யூனிகேஷன் கேப் ஃபில் ஆகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறும். பட்டனும் காஜாவும் போல பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள்.